மகிமை உமக்கே என்றென்றைக்கும் துதி உமக்கே கனம் உமக்கே மகிமை உமக்கே என்றென்றைக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆமென். ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கிதியோனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் தேசத்துக்குள்ளேயே பிரச்சனை வருது. என்னப்பா நீ பாட்டில் இப்படி மீதியானருக்கு எதிராக யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிற, எங்களெல்லாம் நீ யுத்தத்தில் சேர்த்துக்கல, நாங்களாம் இத்தனை பேர் இருக்கிறப்ப நீ மட்டும் எப்படி ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே தேசத்துக்குள்ளேயே ஒரு குழப்பம் வருது. ஆக்சுவலாக கிதியோனுக்கு ஒரு படையை தெரிந்தெடுத்து கொடுத்ததே யார் தான்? கர்த்தர் தான். கர்த்தர் தான். கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே ஓடியே போயிடுறான். அப்படி தானே? எஸ். மீதமானது எத்தனை பேர் தான்? 300 பேர் தான். 300 பேர். இந்த 300 பேர் கொண்ட ஒரு குழுவை, ஒரு சேனையாக நிறுத்தியதுக்கு பின்னாடி இருந்தது தேவனுடைய திருவிழா சித்தம். ஸோ இந்த 300 பேரும் அவரவர் தங்கள் தங்கள் நிலைகளில் நின்ற பொழுது எதிரிகள் சிதறி என்ன செய்கிறாங்க? ஓடுறாங்க. அப்படி சிதறி ஓடின மனுஷங்களை இஸ்ரவேலர் துரத்துறாங்க. ஒரு குழு நின்னப்ப சிதறி என்ன செஞ்சு, 300 பேர் நின்னப்ப உண்டான ஒரு வெற்றியில் சொந்தம் கொண்டாட இப்போ தேசம் வந்து என்ன செய்யுது? பங்கெடுக்குது. அப்படி வர்றப்ப அந்த போன ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மீதியானியருடைய 2 அதிபதிகளாகிய 25 வசனம், நியாயாதிபதிகளில் 7 அதிகாரத்தில் 25. மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து, ஓரேபை ஓரேப் என்னப்பட்ட கண்மலையிலும் சேபை சேப் என்னப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு, மீதி ஆணியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். ஓகே, அடுத்து 8 அதிகாரத்தில் 1-2 வாசிக்கலாம். அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனுடைய பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம், அபியேஸ்ரியரின் திராட்சப்பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமியரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லிட்டாண்டு சொல்கிற, திரும்ப சொல்கிறார், தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்பு கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றார். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. ஆறிற்று. சின்ன ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால நேரத்தில் வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது நம்முடைய அதிசயமான கிருபையை எப்பொழுதும் போல் எந்த கால நேரத்திலும் எங்கள் மீது பொழிய செய்யும்படி எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னமாக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம். அப்பா, காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். என் ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறப்பீராக ஆச்சரியமான விதத்தில் எங்களை ஆற்றி தேற்றுகிறவங்களுடைய கிருபை அபரிமிதமாய் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஒரு பெரிய படையவே முறியடிச்ச கிதியோன் எந்த பெருமையும் அதில் காண்பிச்சுக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் இது தன்னோட திறமையில் வந்த வெற்றி அல்ல, தேவனுடைய கிருபையினால் கிடைத்த வெற்றி. 300 பேரை, வெறுமன 300 பேரை கொண்டு கடற்கரை மணலத்தனையாக பரவி கிடந்த ஒரு பெரிய
ஒரு படையை ஜெயிக்கிறதுன்னா அது பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ நிகழ்ந்த ஒரு காரியம் அல்ல, ஆனால் அது தேவனால் உண்டான ஒரு பெரிய அற்புதம். ஆமென். இங்கே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கும் தேவனுடைய அழைப்பிற்கும் அவருடைய கிருபைக்கும் தான் சம்பந்தமே ஒழிய திறமைக்கு வேலையே இல்லை. இதை நல்லா அறிஞ்சிருந்த மனுஷன் யாரு? கிதியோன். அதனால அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாரு? பெருமை பாராட்டுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் தான் செஞ்சாருன்னு இவர் தன்னை தாழ்த்தி இருக்கிறப்ப ஏதோ ரெண்டு அதிபதியை தலையை கொண்டு வந்துட்டு இருக்கிற எப்ராயிமர் பூரா சண்டைக்கு வர்றாங்க. நீ யுத்தத்துக்கு போனப்போ எங்களையும் கூப்பிட்டுருக்கலாம்லப்பா, வந்திருந்தா நாங்கள் இன்னும் பெருசாக அடித்து காலி பண்ணியிருப்போம்லப்பா. அந்த மாதிரி விதத்தில் விவரம் தெரியாதால் பூரா என்ன செய்கிறான்? 8வது வசனம் வாசிக்கலாம். 1:8:1 அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனுடைய பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏப்பா, இதுல வாக்குவாதம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, கர்த்தருடைய வாக்கு தத்து இருந்ததுனால ஜெயிச்சேங்கிற. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் சொன்னா எவனுக்கு என்ன செய்யாது? புரியாது, விளங்காது, புரியாது. அதனால ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தன்னை தாழ்த்துகிறார் கிதியோன். என்ன சொல்லி தாழ்த்துறாருனா, நீங்க செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம். அபியேஸ்ரியரின், அபியேஸ்ரியர்னா யாரு? கிதியோனுடைய காரியம். அபியேஸ்ரியன் குமாரன் தான் யாரு? கிதியோன். கிதியோன் அபியேஸ்ரியரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? இப்ப எங்களுடைய முழு விளைச்சலை பார்க்கலாம், உங்களுடைய அப்படிதானே, எங்களுடைய முழு விளைச்சலை பார்க்கலாம், உங்களுடைய மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? அதிகம் அல்லவா? ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க எப்பவுமே விளைச்சல் தான் அதிகம். மரத்துல இருக்கிற பலன்களை உலுப்புனது போக மீதமா இருக்கிறது எப்பவுமே கொஞ்சம்தான். 10 மூட ஒரு மரத்துல இருக்கிற பழத்தை உலுக்கியாச்சுன்னா அந்த மரத்தில் இன்னும் கீழே விழாமல் மீதம் இருக்கிறது மிஞ்சி போனால் ஒரு 1.5 மூட இருக்கலாம், அல்லது ஒரு 1.5 மூட இருக்கலாம். ஓகே. அப்போ விளைச்சல் அதிகமாக அறுக்காமல் விட்ட மீதம் அதிகமானா சந்தேகத்துக்கு இடமில்லை, விளைச்சல் தான் அதிகம். ஆனால் இதை அப்படியே இங்கே ஒரு எப்படி அதை வந்து ரிவர்ஸாக சொல்லி தன்னை தாழ்த்துறாருன்னா, நாங்கள் 100 மூட்டை அறுத்தோம் முழு விளைச்சலில், ஆனால் நீங்கள் மீதியாக இருக்கிறத அறுத்திங்க பாருங்க, அது எங்கள் 100 மூட்டையை விட உங்க தான் அதிகம் அப்படிங்கிறார். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சம்திங் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான விதத்தில் தேவனுடைய கிருபையை அறிஞ்ச மனுஷங்க எப்போவுமே இந்த மாதிரி அசாதாரணமான விதத்தில் தங்களை தாழ்த்துகிற இயல்பு அவங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையை உணர்ந்தவன் அவன் ஆர்டினரியாக இருக்கலாம், ஆனால் தாழ்மைன்னு வர்றப்ப அவன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தாழ்த்துறத பார்க்கறதுக்கு எப்படி இருக்கலாம்? ரொம்ப சாதாரணமான மனுஷனை போல தன்னை தாழ்த்துவான், ஆனால் அவனுக்குள்ள காணப்படுகிற அந்த தாழ்மை சாதாரணமானதே அல்ல, அது சம்திங் வெரி எக்ஸ்ட்ராடினரி. ஏன் இந்த அசாதாரணமான தாழ்மை அவனுக்குள்ள வந்துச்சுன்னா, என்னுடைய திறமையினால எதுவும் சாதிக்கலை, அவருடைய கிருபையை. ஹல்லேலூயா. கிருபை வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்னது, தாழ்மை இருக்கிறதுனால தான் இவ்வளவு கிருபை என்ன பண்ணிருக்கு, வந்திருக்கு, பெருகி இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இங்க ரிவர்ஸா இருக்கு. இதுதான் கான்டெக்ஸ்ட், இந்த வசனத்துக்கான பின்புலம் இதுதான். சோ நான் இதுல இன்னைக்கு நாம தியானிக்கல, இதுல இருக்கிற ஒரே ஒரு ட்ரூத்தை மட்டும் கையில் ஆண்டவர் எடுக்கிறார். என்னன்னா, முழு அறுப்பை விட மீதியான அறுப்பு ஆண்டவருடைய பார்வையில அதிகம், ஆனா மனுஷனுடைய பார்வையில மீதியான அறுப்புங்கிறது எப்பவுமே அற்பமும் சொற்பமும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் மீதியான அறுப்புங்கிறது மகா அற்புதமானது. ஆமென். ஸோ இன்னைக்கு இந்த தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஒரு மீதம், போன மெசேஜினுடைய கன்க்ளூஷனில் ஆண்டவர் சொன்னார், இனிமே எனக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, அத்திமரம் துளிர் விடாமல் போயிடுச்சு, திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போயிடுச்சு, போயிடுச்சு,
மாடில்லை கிடையில் முதலிட்டு போச்சு, இந்த மாதிரி எல்லாமே இல்லை இல்லை இல்லை, ஒன்றுமே மிச்சம் இல்லைங்க லைஃப்பில் அப்படிங்கிற மீதி இல்லாத மீதம் இல்லாத வாழ்க்கையை எதிர்கொள்கிறது அது ரொம்ப போர் அடிச்சிடும். ஹல்லேலூயா. இனிமே வாழ்றதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லைங்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன சொன்னார், நான் இன்னும் உங்களுக்கு ஒரு மீதியான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன் அப்படிங்கறதான் கன்க்ளூஷன் ஆண்டவர் நம்மோட பேசினது. ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் நான் அருமையான தேனியில் சமீபத்தில் கத்திற்குள் நித்திரடைஞ்ச அருமையான லாரன்ஸ் அப்பா, அவங்க எங்களை ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அப்பாவும் சரி அம்மாவும் சரி, பாஸ்டர் ஜெபராஜ், பாஸ்டர் பென்னி, பாஸ்டர் ஏபி, பாஸ்டர் ஏபி, இந்த மூன்று ஊழியருடைய தகப்பனார். மூணு பசங்க, மூணு பேருமே என்ன செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறார், ஊழியம் செய்கிறாங்க. ஏதோ செய்யணுமே இல்லை, ஆண்டவர் பயன்படுத்துகிற கிருபையின் பாத்திரங்கள். தகப்பனாருக்கு வயசு 80 மேலே, அவங்க கத்தருக்குள்ள நித்திரடைகிறாங்க. கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் பார்த்தா அப்படி ஒரு ஜாலியான ஒரு ஜோடி, ஹோலியான ஜோடியும் கூட. எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி ஒரு கிருபையுள்ள ஆட்களை கண்டா அவங்கள தட்டி கொடுத்து ஊக்குவிச்சு அவங்க அந்த அந்த ஃபாதர் ஹார்ட் ஜெனியூனாக அப்படியே டிப்பிக்கலாக எக்ஸலண்ட்டாக உள்ளே இருக்கும். எனக்கு தகப்பனார் மறிச்சது கூட ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ தாயோட நிலைமை என்ன அப்படிங்கிறது எனக்கு இது கஷ்டமாச்சு. ரொம்ப அந்யோன்யமாக வாழ்ந்தவங்க ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு வாழ்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாச்சே அப்படிங்கிற ஒரு உருத்தல் இருந்துச்சு. அங்கே ஜெபராஜானிட்ட கேட்டாலும் சரி, பென்னிட்ட பேசினாலும் சரி, அம்மாவை கம்ஃபர்ட் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ நேற்று நான் பென்னிட்ட பேசுகிறப்ப, யதார்த்தமாக பேசிகிட்ருக்கிறப்ப எனக்குள்ள ஒரு ஃப்ளோ வந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, நீங்கள் அம்மாட்டையும் இந்த காரியத்தை பேசுங்க அப்படின்னு சொல்லி என்னிடத்துல பாஸ்டர் பென்னி சொல்லிட்டு இருந்தார். அப்புறம்தான் நான் அந்த வேர்டை ஏன் மீதியான அறுப்புன்னு அன்னைக்கு சொன்னார் இதை கனெக்ட் பண்ணி பார்த்தா, பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ரூத் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸ்பெஷலாக இந்த மெசேஜ் கணவன் மனைவி உறவில் தனித்தனியாக இருந்தவங்களை தான், ஆணும் பெண்ணுமா தனித்தனியாக இருந்தவங்களை ஆண்டவர் திருமணம் என்கிற அமைப்பின் மூலமாக கணவனும் மனைவியுமா ஒரே ஒரு அணியாக மாற்றினார். நம்மெல்லாம் முன் நாட்களில் வாலிப நாட்களில் திருமணமாகாத எல்லாருமே தனியாக இருக்கிறாங்க. ஆனால் ஒன்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் இனிமேல் தனின்னு சொல்கிறதுக்கு வேலையே இல்லை, அவங்க ரெண்டு பேரும் ஒரே அணி, அணி எதிரணி கூட இல்லை, ஒரே அணி அணி. அப்போ இந்த கணவன் மனைவி இணைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப உன்னதமானது. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தெய்வீக அமைப்பு இது. இந்த இணைப்பின் பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்த ஆணும் பெண்ணும் ஒரே அணியாக தேவனால் அவங்க அவங்க நிலைநிறுத்தப்படுகிற அந்த நாளில் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்தின் உச்சத்தை என்ன செய்கிறாங்க, தொடுறாங்க. ஸோ கணவன் மனைவி அந்த உறவின் ஆரம்பம் என்பது சந்தோஷத்தின் உச்சம். இந்த இணைப்பு எப்படி ஒரு உச்சத்துக்கு அவங்கள கொண்டு போச்சோ, அதே போல் அந்த திருமண வாக்குறுதியிலே நாங்கள் கேட்போம், மரணம் நம்மை பிரிக்குமளவும். அப்பனா இந்த இணைப்பை எது பிரிக்கணும்ன்றார் ஆண்டவர், மரணம். ஒன்லி மரணத்தின் பொழுது ரெண்டு பேரில் யாரோ ஒருவர் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிவார், மற்றவர் இந்த பூமியில் தொடர்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழல், காலத்தின் கட்டாயம் எல்லா திருமணமான தம்பதிகளுக்கும் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ மரணம் தம்பதிகளை பிரிக்கிற பொழுது அணியாக இருந்த அவங்க ரெண்டு பேரையும் தனியாக பிரிக்கிற பொழுது
முந்தினவர் ஆண்டவர்கிட்ட போய் சந்தோஷமாக இருந்துடுறாரு. அவர் தேவ சமூகத்தில் போய் கர்த்தரை முகமுகமாக தரிசித்து அந்த மகிமையில் சங்கமமாயிடுறாரு, ஐக்கியமாயிடுறாரு, கலந்துடுறாரு. ஆனால் இன்னும் மறிக்காமல் உயிரோட தனியாக அந்த பூமியில் இருக்கிற நபருடைய நிலைமை தான் ரொம்ப மோசம். அவங்க ரொம்ப துக்கத்தின் உச்சத்தை தொடுகிறார்கள். அதுக்கு மேலே துக்கம் அவங்க லைஃப்பில் வேறு எதுவுமே இல்லை. இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு முதிர்ச்சி உள்ள நபரையும் இந்த மரணத்து நிமித்தம் உண்டான பிரிவு ஒரு உலுக்கு என்ன செய்யுது? உலுக்கு அசைச்சிரும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு என்ன ஒரு ஆறுதலான வார்த்தை அப்படின்னா, எனக்கு இந்த காரியங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். கணவனை பிரிஞ்சிருக்கிற மனைவி அல்லது மனைவியை இழந்துட்டு நிற்கிற கணவர், தகப்பனையும் தாயும் இழந்துட்டு நிற்கிற பிள்ளைங்க, தலைவனை இழந்துட்டு நிற்கிற ஜனம், இந்த மாதிரி அநேகருக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை இன்னைக்கு தெளிவுபடுத்தி நம்மளை ஆற்றி தேற்றவும் தூக்கி நிறுத்தவும் விரும்புகிறார். ஆமென், ஆமென். கணவனும் மனைவியும் ஏதோ பாதியும் மீதியும் இல்லை. இவர் பாதி, அவங்க மீதி. மீதின்னு சொல்லக்கூடாது, அப்படி இல்லை. அவங்க ரெண்டு பேரும் சரி பாதி. ஹல்லேலூயா. அவர் பாதி, இவங்க ஒரு பாதி. இந்த ரெண்டு பாதியும் ஒன்னா இணையிறப்ப தான் அது என்ன செய்கிறது? முழுமை அடைகிறது. ரெண்டு செட்டைகள் பரவே இல்லை. எந்த செட்டை பாதி, எந்த செட்டை மீதின்னு சொல்ல முடியும்? நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுமே என்னென்னு ஈக்குவல் ஸ்டேட்டஸ். அப்போ பாதி பாதி, இந்த பாதி அந்த பாதி பாதி. அப்போ மரணம் வர்ற வரைக்கும் தம்பதிகள் இவங்க பாதி அவங்க பாதிங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் மரணம் அந்த உறவை பிரிக்கிற பொழுது நிலைமை எப்படி ஆயிடுதுன்னா, ஒரு பாதி ஆண்டவற்றை போயிடுது, இன்னொரு பாதி மீதியாக பூமியில் இருக்கு. இப்போ மறுபாதி என்ன நிலைமைக்கு ஆயிடுது? மீதிங்கிற ஸ்தானத்துக்கு வந்துடுது. ஏன் மீதிங்கிற ஸ்தானத்துக்கு வந்துச்சுன்னா, ஒரு பாதி எங்கே போயிட்டு? பரத்துக்கு போயாச்சு. நான் ஆண்டவருக்குள்ளே நித்திரடைஞ்சு ஆண்டவர்களை வெற்றிகரமாக ஓடி தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற பரிசுத்தவான்களுடைய லைஃப்பை குறித்து நான் பேசுகிறேன். எல்லாருக்கும் இது பொருந்தாது. கிறிஸ்துவுக்குள்ளே மறிக்கிற, கிறிஸ்துவுக்குள்ளே நல்ல போராட்டத்தை போராடி வெற்றிகரமாக ஓட்டத்தை முடிக்கிற ஒரு 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 அருமையான தேவன் ஏற்படுத்தின கிறிஸ்தவ குடும்பங்களை குறித்த காரியத்தை நான் அவங்களோட நான் பேசிகிட்ருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் மறித்த பிறகு ஆண்டவரோடு இருக்கிற அந்த வெளிப்பாடு உண்டுங்கிறதுனால அவங்களுக்கு தான் இது புரியும். அப்போது மரணன்றது கத்தருக்குள்ளே நித்திரடைகிற பொழுது ஒருவர் ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. ஆனால் மறு பாதி இந்த பூமியில் மீதியாக இருக்குது. கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும், மனைவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பாதி பாதி. ஆனால் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் முந்தியாச்சுன்னா, இந்த பூமியில் இருக்கிற பாதி என்னவாயிருது? மீதியாக. ஹல்லேலூயா. ஸோ ஒரு பாதி மறிச்சாச்சு, இன்னொரு பாதி உயிரோடு இருக்கு. இந்த உயிரோடு இந்த பூமியில் தொடர்ந்து வாசம் பண்ணுகிற அந்த மறு பாதி தான் மீதி. ஹல்லேலூயா. இப்போ ஒன்றா சேர்ந்து வாழ்றோம். சேர்ந்து வாழ்ந்த பொழுது இருந்த ஒரு பாதி இப்ப என்ன செஞ்சிருச்சு? தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சாச்சு. ஆனா இன்னொரு பாதி மட்டும் இன்னும் உயிரோட அழியாம மீதமா இருக்கு. ஹல்லேலூயா. தான் மட்டும் அழியாம மீந்திருக்கிறத நினைச்சு இந்த மறு பாதியால இப்ப சந்தோஷப்படவே முடியல. அப்போ ஒன்றா சேர்ந்திருந்த ஒரு இணைப்பு, அதில் மரணம் என்கிற ஒரு நிகழ்வுக்கு பிறகு மீதமாக இருக்கிற ஒரு உறவுக்குள்ளே ஏன் இவ்வளவு துக்கம், ஏன் இவ்வளவு வலி, ஏன் இவ்வளவு ரணம் அப்படின்னா,
சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையை இப்ப தனியா வாழணுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். என்னால் தான் அந்த 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 அதனால தான் என்ற வார்த்தை இல்லை, அந்த அந்த நாட்களில் பாருங்கள் உடன்கட்டை ஏறுதல்னு வச்சுருந்தான். அது கணவன் ஒப்பிக்காமல் யாருக்கு மட்டும்தான் வச்சுருந்தாங்க, மனைவிக்கு மட்டும். அது கொடூரத்தினுடைய உச்சம். அவர் போன பின்னாடி இனிமேல் எனக்கு என்னங்க வாழ்க்கையில் மீதி இருக்குன்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற வாழ்க்கையை வாழ பிரியம் இல்லாமல் ரொம்ப நேசிக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா கணவனோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறி அவங்களும் எரிஞ்சிருவாங்க. அப்படி இல்லாதவர்களை வலுக்கட்டாயமாக உடன்கட்டை ஏற்றி சாகடிச்சிருவாங்க. கொடூரமான ஒரு மிருகத்தனமான ஒரு சமுதாயத்தின் கலாச்சாரம் அது. அந்த ஆண்டவர் ஏன்னா அந்த நேசிக்கிறவனுக்கு மீதம் இருக்கிற வாழ்க்கை வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு பேசாமல் என்ன செஞ்சேன் அவரோட சேர்ந்து சேர்த்துடலாம் அன்னைக்கு உடன்கட்டை. ஆனால் இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நேசிக்கிறவங்க ஏதாவது மருந்து குடிச்சு அல்லது அவரோட சேர்ந்து நானும் சாகணும்னு சொல்லி தற்கொலை பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, செத்து போகிறாங்க, செத்து போயிடுறாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் இந்த மீதியா ஒரு நபரை விட்டு வைக்கிறாருன்னா அதனுடைய நோக்கம் என்ன, அந்த மீதியான லைஃப்ல இருக்கிற மகிமை என்ன? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, சேர்ந்து பயணத்தை துவங்குறோம் திருமணத்தில் கணவனும் மனைவியுமா. அந்த மரணத்துக்கு பிறகு சேர்ந்திருந்த நபரில் ஒருத்தர் மட்டும் இப்போ தனியாக தான் லைஃப் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. சேர்ந்து ட்ராவல் பண்ணதில் மரணம் வந்ததுனால இப்போ ஒருத்தர் மேலே போயிட்டார், இன்னொருத்தர் மட்டும் எப்படி ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு, வாழ்க்கையை தனியாக. அப்போ சேர்ந்து தேவன் ஆரம்பித்து வச்ச ஒரு பயணத்தை இந்த பூமியில் மரணத்துக்கு பிறகு மீதியாக இருக்கிற நபர் தனியாக ஓடி முடிக்கணுங்கிறது தான் தேவனுடைய மாறாத பிரமாணம். எல்லார் லைஃப்லையும், கல்யாணம் முடிஞ்ச எல்லார் லைஃப்லையும் இந்த சம்பவம் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். இதில் யார் முந்தினவர் பாக்கியவான், நான் அடிக்கடி கப்புள்ஸ் நல்ல நேசிக்கிறவங்க பேசிக்கிறத நான் கேட்கறதுல நான் பொதுவாக கண்ட ஒரு அம்சம் என்னன்னா, வயசாக ஆக தம்பதிகள் பேசுறது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழ்ந்துட்டோம், இதில் யார் முந்துறாங்களோ அவர் பாக்கியவான், பிந்திரால் நிலைமை தான் ரொம்ப கஷ்டம். அது இல்லை உண்மை, முந்தினவர் பாக்கியவான் பிந்தினவர் அபாக்கியவான் அப்படின்லாம் இல்லை. ஹல்லேலூயா. முந்தினவரை போல பிந்தி இந்த பூமியில் இன்னும் மீதம் இருக்கிறவரும் பாக்கியவான் தான். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய நினைவுகள் எப்படி சிந்திக்கிறோம், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, அவரே மறிச்சிட்டாரு, இனிமேல் நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், நாங்கள் அணியா வாழ்ந்தோம், அணியா வாழ்ந்தே பழகினோம், சேர்ந்தே நடந்தோம், சேர்ந்தே சாப்பிட்டோம், சேர்ந்தே ஊழியம் செய்தோம், சேர்ந்தே எங்கும் போனோம், சேர்ந்தே இருந்தோம். இப்படி இருக்கிற நிலைமையில நான் தனியா இனிமேல் ஓடணுமா அப்படிங்கிற வாழ்க்கையை நினைச்சு பார்க்கவே எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த மீதி இருக்கிற வாழ்க்கையை நான் வாழ எனக்கு விருப்பமே இல்லைங்கிற ஒரு சலிப்பு, ஒரு விசனம், எதன் மேலையும் ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு நிலைமை, ஒரு வெறுப்பு, பேசாமல் செத்துடலாமாங்கிற எண்ணம் கூட மனசில் அப்பப்போ என்ன செய்யுதுன்னா வந்து வந்து போகுது. மனசில் ஒரு கேள்வி, ஏன் அவரை எடுத்துகிட்டு என்ன மீதியாக வச்சுருந்தாரு, என்ன என்ன செஞ்சுருக்கலாம் இல்லை, பேசாமல் எடுத்துருக்கலாம் இல்லை, எடுத்திருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், நம்ம நேசிக்கிற நபர் இல்லாமல் இந்த பூமியில் வாழ்கிறதுங்கிறது எவ்வளவு வலி உள்ள ஒரு காரியம், எவ்வளோ மனசுக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கிற காரியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தனியாக இருக்கிற நபருக்குள்ளே வந்து போவது இயல்பு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இளம் விதவை,
அவங்க அவங்கள குறித்து அவங்க உறவினரோட நான் பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க சாட்சி சொல்கிறாங்க. பல முறை என்னோட சகோதரிக்குள்ள அவரே இல்லை, இனிமேல் நம்ம ஏன் வாழணும்னு சொல்லி தன்னை தற்கொலை பண்ணிக்கணும்னு கத்தியெல்லாம் எடுத்து கையில் வச்சுருவாங்களாம். கத்தியெல்லாம் கையில் வச்சுட்டு அறுத்துட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளும் செத்துடணும், நமக்கு இந்த லைஃப்பை நம்மளால் வாழ முடியாதுன்னு அந்த எண்ணம் வர்றப்பெல்லாம் ஆண்டவர் தான் முன்னாடி நின்று பிள்ளைங்களையெல்லாம் கண்ணில் காட்டி அந்த செயலை செய்ய மாட்டாங்களாம். கத்தர் கிருபையாக அவங்களை என்ன செய்கிறாருன்னா பாதுகாத்து வர்றார். இப்போ நான் கண்டுபிடிச்சேன் என்ன என்னென்னா, ஒருத்தர் தன்னோட பார்ட்னர் இல்லாமல் இன்னொரு நபரால் மீதி இருக்கிற நபரால் வாழ்கிறதுக்கு என்ன இல்லை, அதுலேயும் அவங்க வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப நெருக்கமாக ரொம்ப ஐக்கியமாக அவங்க ரெண்டு பேரும் ஒரே சரீரமாக வாழ்ந்தே பழகி இருப்பாங்கன்னா அந்த இணைப்புங்கிறது அந்த பிரிவுங்கிறது அது அது மனுஷிக பலத்தினால் அந்த பிரிவை நம்மளால் வி கேனாட் ஓவர் கம் தட் பெயின். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளால் அதை மேற்கொள்ள முடியாத ஒரு வலி. எதிர்காலம் அப்படி பயமாக இருக்கும், இவ்வளோ காலம் இன்னும் ஓடணுமா, நம்ம இவ்வளோ காலம் தனியாகவே நம்ம என்ன செய்யணுமா வாழணுமா அப்படிங்கிற அந்த அந்த ஃப்யூச்சரை பார்க்குறப்பே மனசுக்குள்ளே ஒரு திடுக்கெடுக்கிற ஒரு பயம், திகில், விரக்தி, சோர்வு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல நல்ல ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிற பிரதர்ஸ், இப்போ தம்பிக்காரரு அவங்க அண்ணன்ட்ட சொல்லுவார், அண்ணே நான் ரொம்ப உங்களை நேசிக்கிறேன்னு, ஆனால் நமக்கு வயசாகிட்டு இருக்கு, நான் ஆண்டவற்றை பண்ணுற ஜெபம் ஒன்றே ஒன்று தானே, ஆண்டவர் எங்கள் அண்ணனுக்கு முன்னாடி என்னை எடுத்துருங்க, எங்கள் அண்ணன் இல்லாமல் என்னால் இந்த பூமியில் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்போ சொல்லுவார், எங்கள் அண்ணன்ட்ட நான் சொல்லுவேன், தம்பி அண்ணே நீங்கள் ஆண்டவரோட நல்ல ஐக்கியமாக என்னோட நல்லா நெருங்கி நீங்கள் பழகிறவங்க, அதனால் நான் இல்லைன்னா கூட நீங்கள் ஆண்டவரோட பழகி அந்த தனிமை நீங்கள் மேற்கொண்டுருவீங்க, உங்களை மாதிரி எனக்கு ஆண்டவரோட நெருங்கி பழகிற அந்த அனுபவத்தில் நான் ரொம்ப வளரலை, அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் ஆப்சன்ஸ் ஆகிட்டீங்கன்னா என்னால் இந்த பூமியில் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாதுன்னு, அதனால என்னுடைய ஜெபம்லாம் ஒன்றே ஒன்று, எங்கள் அண்ணனுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க ஆண்டவரே, எடுத்துக்கோங்க ஆண்டவரே, அப்படி தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ரொம்ப நேசிக்கிற உங்களுடைய ஒரு எண்ணம் என்னன்னா, நம்ம மிஞ்சிடக்கூடாது, நம்ம முந்திக்கிறோம், அப்படி நம்ம முந்திட்டா பிந்தி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு பக்கம் முந்தனமேங்கிற ஜெபம், இன்னொன்று பிந்தி இருக்கிறவங்க மீதியாக இருக்கிறவங்களுடைய நிலைமை என்னங்கிற ஒரு சில அழுத்தம் தூக்கம், இதெல்லாம் வயோதிக நாட்களில் ப்ரைம் ஏஜில் இந்த எண்ணங்கள் அதிகமாக நமக்கு வர்றது இல்லை. ஆனால் ஒரு வாழ்க்கை அப்படி போக போக நாட்கள் செல்ல செல்ல இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலை நம்மளை நெருங்கி வருகிற பொழுது இந்த எண்ணங்கள் வந்துடுது, அல்லது சடுதியான ஒரு விபத்துகளையோ சடுதியான ஒரு நோய் நம்ம வாழ்க்கையில் நாம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறப்ப இந்த போராட்டம் எல்லாரும் மைண்டில் என்ன செஞ்சிருதுன்னா, அப்போ இணைந்தே பயணிக்கிற உறவுகள் தனித்து பயணம் பண்ண விரும்புறது இல்லை இல்லை, ஆனால் காலத்தின் கட்டாயம் ஏதோ ஒரு நாளில் நம்ம தனித்து பயணம் பண்ணி தான் ஆகவே ஆகணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நினைவு என்ன, என்னோட நினைவு என்னன்னா தனிச்சு என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, என்னை எதுக்கு மீதமாக நீங்கள் விட்டு வச்சிங்க, ரொம்ப நாளைக்கு நானும் இருக்க விரும்பலை, அவங்க போயாச்சுன்னா கொஞ்ச நாளில் நானும் என்ன செஞ்சிடணும், போயிடணும். அந்த மாதிரி எண்ணங்கள் ரொம்ப நேசிக்கிற தம்பதிகளுடைய ரொம்ப நேசிக்கிற உறவுகளுக்கு இடையில் இந்த எண்ணங்கள் வந்துடுது. அதில் இந்த யங்ஸ்டர்ஸ் லவ் பண்ணுறான் பாருங்க, அவங்களாம் சேர்ந்து வாழ முடியலன்னா சேர்ந்தே செத்து போயிடறான், அல்லது தான் நேசிக்கிற தன்னுடைய காதலிக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவள் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சவொடனே இவனை என்ன செஞ்சிடறான், செத்துறான். அல்லது காதலன் செத்துட்டாரு சொன்னால் கேள்விப்பட்ட உடனே காதலி என்ன பண்ணிடுறான், செத்துறான். ஸோ நேசிக்கிற நல்லா நேசிக்கிற நபர்கள் ஒருத்தர் பிரிஞ்சு ஒருத்தர் வாழ்கிற வாழ்க்கையை என்ன செய்கிறது இல்லை, விரும்புகிறதே இல்லை. அந்த விருப்பம் அடியோட வாழணுங்கிற ஆசை வாழணுங்கிற விருப்பம்
தன் நேசிக்கிறவர் மரிச்ச உடனே உயிரோடு இருக்கிறவனுக்கு செத்துருது. அவங்க செத்துட்டாங்க, ஆனா உயிரோடு இருக்கிறவருக்கு இனிமே வாழணுங்கிற ஆசை என்ன செஞ்ச போது செத்து போகுது. ஆண்டவருடைய நினைவு என்ன அப்படின்னா, இதுவரை நீங்க வாழ்ந்த வாழ்க்கை, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை ஒரு முழு அறுப்பு. என்ன அறுப்பு? முழு அறுப்பு. ஆனா ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் மீதியா வாழ போற வாழ்க்கை இனிமே ஒரு மீதியான அறுப்பு. மீதியா இருக்கிற ஆளுக்கு தேவன் வச்சிருக்கிறது ஒரு மீதியான அறுப்பு. என்ன சொல்லி தேற்றாருன்னா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த நாட்கள்ல நீங்க அறுத்த முழு அறுப்பை பார்க்கிலும், இனி நீங்க மீதியா இருந்து வாழ போற நாட்கள்ல தேவன் உங்களுக்காக நீங்க பார்க்கணும்னு வச்சிருக்கிற ஒரு மீதியான அறுப்புங்கிறது, இத்தனை வருஷ காலமா நீங்க அறுத்த முழு அறுப்பை பார்க்கிலும் அதிகம்ன்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. எப்பவுமே முழு அறுப்பை பார்க்கிலும் மீதியான அறுப்பு அதிகம் மட்டும் இல்லை, அது விசேஷத்துல பெரிய விசேஷம். முழு அறுப்பு விசேஷம்னு சொன்னா, மீதியான அறுப்பு விசேஷத்துல பெரிய விசேஷம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த நாட்கள்ல பார்த்த காரியங்கள் எல்லாமே விசேஷம். ஆனா மரணம் என்கிற பிரிவுக்கு பிறகு இந்த பூமியில மீந்திருக்கிற நீங்க இனி பார்க்க போவது விசேஷத்திலும் விசேஷமான காரியங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரை நீங்க ருசிச்சதை விட இனி இந்த மீதியா இருக்கிற பிந்தின வாழ்க்கையில ருசிக்க போற அந்த தேவனுடைய மகிமையினுடைய ருசியின் அளவு இதுவரை ருசித்திராதா இருக்க போகுது. ஆமென். இதுவரை சேர்ந்து கணவனும் மனைவியுமா நீங்க ருசிச்ச மகிமையினுடைய ருசி வேற, இப்ப ஒருத்தர் மட்டும் மீந்திருக்கிற இந்த நாட்கள்ல, எஞ்சி உள்ள நாட்கள்ல தேவன் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற சில மீதியான ஆசீர்வாதங்களை, உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற மீதியான மகிமையான காரியங்களை ருசிக்கிற பொழுது, இந்த ருசி முந்தின மகிமையின் ருசியை காட்டிலும் பிந்தின மகிமையின் ருசி அதிகமா இருக்க போகுது. இப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னா, ஒரு இணைப்பை இணைக்கிற பொழுது ஒரு சந்தோஷம் வருது, பிரிவுல ஒரு துக்கம் வருது. அப்ப இணைச்சிட்டு பிரியறவரை துக்கத்திலே விடணும்னா அவருடைய விருப்பம்? ஆறுதலின் தேவன் எப்படி மீதி இருக்கிறவரை ஆற்றி தேற்றுகிறார்னா, சேர்ந்து முழு வாழ்க்கையில பார்த்த காரியங்களை விட தனியா மீதி இருக்கிற நாட்கள்ல ஒரு அதிகத்தை பார்க்க கிருபை செஞ்சு அவங்கள ஆற்றுகிறார், தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார், தூக்கி தூக்கி நிறுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 முந்தினவர் அவரை பார்க்க போயிட்டாரு, பிந்தி பூமியில உயிரோடு இருக்கிறவர் அவருடைய கிரியைகளை இங்கிருந்து பாக்குறாரு, மேல போனவர் அங்கிருந்து பாக்குறாரு, கீழே இருக்கிறவர் இங்கிருந்து பாக்குறாரு. ஆனா ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை பாக்குறாங்க. ஆமென். ஆனா அவர் அக்கறையில இருந்து, இவர் இக்கரையிலிருந்து. ஹல்லேலூயா. அப்ப மீதி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆண்டவர் சாட்டிஸ்ஃபை பண்றாருன்னா, இப்படிலாம் இருக்கணும்னு தான் நாங்க ஒன்னா சேர்ந்திருந்த நாட்கள்ல ஆசைப்பட்டோம், இப்படிலாம் காரியங்கள் இருக்கணும்னு, இந்த மாதிரி மகிமையெல்லாம் பார்க்கணும்னு தான் நாங்க சேர்ந்து ஜோம் பண்ணோம், சேர்ந்து ஏங்கணும், சேர்ந்து ஃபாஸ்ட் பண்ணோம், சேர்ந்து பேசணும், சேர்ந்து இதை குறித்து அதிகமாக நாங்கள் யோசித்தோம். ஆனால் இப்போ எதை நாங்கள் பார்க்கணும்னு நாங்கள் பிரயாசப்பட்டோமோ அந்த விளைச்சலை, அந்த பலனை இப்போ நான் இங்கிருந்து மீதியாக இருக்கிற ஆள் பார்க்குறாரு, விளைச்சவர் மேலே போயிட்டாரு. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஐயோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்னுடையவர் என்னோட இல்லையே அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம். ஆனால் தேவனுடைய நினைவு எப்படி இருக்குன்னா, உங்களுடையவர் என்னோடு இருந்து பார்க்கிறார், ஆனால் நீங்கள் எனக்குள்ளிருந்து பார்க்குறீங்க. மீதி இருக்கிறவர் பார்க்கறது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள இருந்து பார்க்கிறத, மேல போனவர் கிறிஸ்துவோட இருந்து பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இடையில அந்த மரணங்கிற ஒரு அந்த ஒரு பிரிவு தானே ஒழிய, மற்றபடி லைஃப் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. எஸ்.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள நான் பார்க்குறேன். ஆனால் நான் நேசித்த என்னுடையவ கிறிஸ்துவுக்குள்ளிருந்து இந்த பூமியில் நான் பார்க்குற அதே காரியங்களை அவர் பரலோகத்தில் கிறிஸ்துவோடு இருந்து பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஃபெய்த்தை இந்த உயிர்த்தல நமக்கு அருளி இருக்கு பாருங்க. ஆமென் சொல். ஆமென். பரலோகங்கிறது அவ்வளோ ரியல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அவருக்குள்ள இருந்து சந்தோஷப்படுறீங்க, அவர் அவரோட இருந்து சந்தோஷப்படுறாரு. எப்படியோ சந்தோஷம் கிறிஸ்து மூலமா தான் வருது. ஆமென். அல்லது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனாலையும் கிறிஸ்துவோட இருக்கிறதுனால தான் சந்தோஷம் வருது. அவர் இல்லாம எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. இல்லை. ஹல்லேலூயா. சோ விதைப்பும் அறுப்பும் கணவனும் மனைவியும் சேர்ந்துதான் உழுதாங்க, சேர்ந்துதான் நிலத்தை பண்படுத்தினாங்க, சேர்ந்துதான் விதைச்சாங்க, சேர்ந்துதான் நீர் பாய்ச்சினாங்க, சேர்ந்துதான் உரம் போட்டாங்க, சேர்ந்துதான் வேலி அடைச்சாங்க, எல்லாத்தையும் சேர்ந்து சேர்ந்து செஞ்சாங்க. ஆனா இப்ப விளைச்சல் வர்றப்ப மீந்து இருக்கிற யாரோ ஒருத்தர் பாக்குறாரு, ரெண்டு பேர்ல ஒருத்தர். இப்ப விதைச்சது ஒண்ணு கணவரா இருக்கலாம், இப்ப மீந்து இருக்கிறவர் எதை பாக்குறாரு? விளைச்சல பாக்குறாரு. அசிவாரத்தை கணவர் போட்டிருக்கலாம், அல்லது கணவன் மனைவி சேர்ந்தே போட்டிருக்கலாம், சேர்ந்தே கட்டியிருக்கலாம், எல்லா வேலையும் சேர்ந்தே பண்ணாங்க. ஆனால் வீடு பிரதிஷ்டன் வர்றப்ப தனியாக போகிறாங்க. இங்கே அசிவாரத்தை சேர்ந்த போடுறாங்க, சிலர் மாளிகை எழும்புறது தனியாக பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. இதுக்கான வேத ஆதாரங்கள் பைபிள் முழுசும் இருக்கு. மரியாளையும் யோசேப்பையும் ஆண்டவர் கணவன் மனைவியா இணைக்கிறாரு. இயேசு குறித்த காரியங்களை மரியாள்கிட்ட எப்படி பேசுறாரு, அதே போல யோசேப்பிட்டையும் பேசுறாரு. இப்போ யோசேப்புடல் டைம் எது வரைக்கும் டிராவல் ஆகுதுன்னா வரலாறு சொல்கிறாங்க, 12 வயசில் தான் தெரியுது யோசேப்பு மரியாளும் பெற்றோருக்கு அடங்கி இருந்தார் அப்படிங்கிறது. 12 வயசில் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இயேசுவானவர் எப்படி கீழ்ப்படிந்து அடங்கியிருந்தாருங்கிறது அந்த அந்த லூக்கா 3rd chapter அந்த 12 வயசுலேயே முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு வரலாறு சொல்லுது யோசேப்பு ஒரு வேளை முன்னாடியே மறிச்சிருக்கலாம், ஏன்னா பின்னாடி வர்ற காரியங்களில் ஃபுல்லாக பார்த்தா மரியாளை குறித்து மட்டும்தான் சொல்லப்படுது. இயேசுனுடைய ஊழியத்தை பார்த்தது யாரு மட்டும்தான்? மரியாள். கணவர் கல்யாணத்தில் இருந்தது யாரு மட்டும்தான்? மரியாள் மாத்திரம்தான். அடுத்து சிலுவையில் தன்னுடைய மகன் மரிச்ச காரியத்தை பார்த்தது யாரு தான்? மரியாள் மாத்திரம். சிமியன் ஸ்பெசிஃபிக்காக அப்பமே சொல்ல பாருங்க, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். உங்கள் ஆத்துமாவையும் சொல்லலை, யோசேப்பையும் சேர்த்து சொல்லாமல் உன் ஆத்துமாவை. அப்போன்னா அது அந்த அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளேயே ஒரு தீர்க்க தரிசனம் இருந்திருக்கு. மரணத்தை பார்த்ததும் மரியாள் தான், உயிர்த்தெழுதலை பார்த்ததும் மரியாள் தான், பெந்தகோசையை பார்த்ததும் மரியாள் தான், மரியாள் தான், அப்போஸ்தலர்களை பயன்படுத்துறத பார்த்ததும் மரியாள் தான், எபேசு எழுப்புதல்ல யோவானோட இருந்து எபேசுல நடந்த ஊழியங்களை பார்த்து பூரிச்சதும் மரியாள் தான், பவுலை கொண்டு புறஜாதிகள் மத்தியில வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறாருங்கிற காரியத்தை பார்த்ததும் யாரு தான்? மரியாள் தான். மரியாள் தான். சரித்திரம் சொல்லுது மரியாள் தான் எல்லாத்தையும் இருந்து என்ன செய்யறாங்க, பார்த்திருக்காங்க. அப்ப ஆரம்பத்துல ஜீசஸ வளர்க்கிற காரியத்துல யோசேப்பு மரியாள் சேர்ந்து பிரயாசப்பட்டது உண்மைதான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மிஷனை பாதுகாக்கிறதுல மிகப்பெரிய ஆபத்துகளை எதிர்கொண்டது உண்மைதான். அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு இங்கே எங்கேயும் தப்பி ஓடி மரியாள் ஒரு பக்கமும் குழந்தைய ஒரு பக்கமும் பாதுகாக்கிறதுக்கு யோசேப்பு பட்ட பிரயாசங்களுக்கு என்ன இல்லை, அளவே இல்லை, அளவே இல்லை. அப்படி ஒரு கார்டியனா இருந்து அவ்வளவு பயங்கரமான ரிஸ்க் எடுத்தவர் யாருதான்? வேதனைப்படலாமா இந்த இவ்வளவு தூரம் என்னோட கூட இருந்தே
இவ்வளவு தூரம் நம்ம பிரயாசப்பட்டோமே, இவ்வளவு தூரம் ஆச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வலி வருத்தங்கள் அந்த தாயோட மனசுல என்ன பண்ணியிருந்திருக்கணும், இருந்திருக்கும். ஆனா மகன் மகிமையா எழும்புறப்ப எல்லாமே இப்ப பாக்குறது எல்லாமே என்னது, மீதியான வாழ்க்கையில நீங்க வந்து 12 வயசுல ஜீசஸ் வந்து போதகர்கள் மத்தியில ரொம்ப டீப்பா பேசுறதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தோம். ஆனா இப்ப நான் பாக்குறது என்னன்னா, திராட்சை ரசம் தண்ணீர் திராட்சை ரசமா மாறுது. ஹல்லேலூயா. பிறவி குருடனுக்கு கண்ணு திறக்கப்படுது. சப்பானே நடக்கிறான், ஊமை பேசுறான், முடவன் எழுந்து நடக்கிறான், நடக்கிறான். நாரி போன பண உயிரோடு என்ன செய்யுது, எழும்புகிறது. இதுதானங்க நம்முடைய நம்ம கையில ஒப்பு வைக்கப்பட்ட இந்த தேவகுமாரனை குறிச்சு பரலோகம் நம்ம இடத்துல கொடுத்த தீர்க்க தரிசனங்கள். நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையை சேர்ந்து துவங்கின பொழுது என்ன மாதிரியான தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரோ அந்த தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதல இப்ப நான் மீதியா இருந்து தனியா நான் பாக்குறேன். தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை தனியா இருந்து பார்க்கிறப்ப அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நமக்கு போர் அடிக்கிறதே இல்ல. ஆமென். அந்த வாழ்க்கை நமக்கு சலிப்பு விசனமா இருக்கிறதே இல்லை. இல்ல, எவ்ரிதிங் இஸ் காட்லி ரிலேட்டட். ஐ அம் நாட் அலோன். நான் தனியா இல்ல, எல்லாம் தெய்வீகத்தோட தொடர்புடையதா இருக்கு. என்னோட வாழ்க்கை தேவ திட்டத்தோட பின்னி பிணைஞ்சு இருக்கிறதுனால இணைப்பு இல்ல, ஆனா என் திட்டம் தேவ திட்டத்தோட நான் இன்னும் பிணைக்கப்பட்டிருக்கிறேன். இணைப்புல ஒரு பிரிவு வந்தது உண்மைதான், ஆனா தேவ திட்டத்தோடு நாங்க பிணைக்கப்பட்ட வாழ்க்கை முறை இன்னும் still it goes on, still it continues. Yes. Hallelujah. இணைப்புல தான் ஒரு 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 கட்டு விழுந்திருக்க வெளிய இன்னும் தேவ திட்டத்தோடு நான் பிணைக்கப்பட்ட நிலைமை இன்னும் அறுபடல. Yes. Hallelujah. 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 உண்மையா என் கூட அந்த நாட்கள் இருந்தீங்க. இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு உண்மையா நீங்க தான் ஒரு கார்டியனா இருந்து எகிப்து கூட்டிட்டு போனீங்க. சொப்பனத்துல இந்த குழந்தைய பாதுகாக்கிற காரியங்களை தேவன் உங்களோட தான் என்ன செய்தார், இடைப்பட்டார். நீங்க தான் அந்த சத்தத்தை கேட்டு எங்களை கைட் பண்ணீங்க. இந்த மாதிரி ஆரம்பத்துல எத்தனையோ பெரிய பெரிய காரியங்களை என்னோட இருந்த ஜோசப் இப்ப என்னோட இல்லை. எந்த தரிசனத்துக்காக ஜோசப் நீ நானும் இணைக்கப்பட்டோமோ, இந்த தரிசனத்தினுடைய நிறைவேறுதலை பார்க்கணும்னு சொல்லி நீ நானும் ஆசைப்பட்டோமோ, அதை பார்க்கறதுக்கு இப்ப நீ இல்லை ஜோசப், ஆனா நான் தனியா இருக்கிறேன். ஆனா தனியா இருந்து இது எல்லாத்தையும் பார்க்க எனக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். யாக்கோபு ராகேல் எடுத்துக்காங்க, யோசேப்பு யாக்கோபு ராகேலுக்கு பிறந்த மகன். ஆனா ஜோசப் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ராகேல் என்ன பண்ணிருந்திருக்கணும், இறந்துக்கணும். ஆனா மனைவி போயிட்டா, நேசிச்ச மனைவி, விரும்பி மனம் முடிச்ச ஒரு மனைவி. இப்ப பாருங்க, இந்த இந்த எவ்வளவு கஷ்டப்பட்டா இந்த பிள்ளைய பெத்துக்கிறதுக்கு யாரு, 20 வருஷம் அப்படித்தானையா, எத்தனை வருஷம்னு தெரியல, எவ்வளவு வருஷம் தெரியல, நான் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம சண்டை போட்டு ஏமாற்றம் வலி விரக்தியின் மத்தியில ஆண்டவர் கொடுத்த ஒரு பிளஸிங் தான் யாரு, ஜோசப். இவ்வளவு காத்திருந்து பெத்தவளுக்கு அவனுடைய மகிமையை பார்க்கறதுக்கான ஆயுசை கொடுக்கலையே. அதை பார்க்கிற பாக்கியம் மீதியா இருந்த யாக்கோபுக்கு தான் கிடைச்சு. சும்மா அந்த ராஜ மகிமையோட எகிப்தில் ஒரு ஆளுநரா அப்படி யோசேப்பு இருக்கிறத பார்க்கறதுக்கு ராகேல் மட்டும் இருந்திருந்தான்னு வைங்களேன், அப்படி கண்கொள்ளா காட்சி. அப்படியே பார்த்து பார்த்து என்ன பண்ணி இருந்திருப்பா, பூரித்திருப்பா. ஆனா முன்னாடி அடக்கம் பண்ணிட்டார் ஆண்டவர். ஆனா இப்ப மிச்சம் இருந்து பாக்குறது யாரு தான், யாக்கோபு தான், யாக்கோபு. ஹல்லேலூயா. இப்ப மனைவி போனதோட எல்லாம் போச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா, ஏதோ ஒரு உச்சத்தை மிச்சம் இருக்கிறவங்க பாக்குறது தான் தேவனுடைய திருவுளே சித்தம். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது சாலமோன் பத்சேபாலடுங்க,
முதிர் வயதான நிலைமையில சாலமோனை கொண்டு வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறத மட்டும்தான் யாரு பார்த்தா? தாவீது பார்த்தார். ஆனா அந்த மகனை குறிச்ச வாக்கு தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் அருளப்பட்டிருந்துச்சு. அதெல்லாம் டீட்டெயிலா நாலாம் புஸ்தகத்துல வருது. ஆனா ஒன்று ராஜாக்கள்ல அது அதிகமா டீட்டெயில்டா இல்ல. சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறத மட்டும்தான் யாரு பார்த்தா? தாவீது பார்த்தார். தாவீது பார்த்ததோட ஓட்டம் என்ன சிரிச்சு? முடிவுக்கு வந்து விட்டு முடிவுக்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா ஒரு தீர்க்க தரிசனம் கர்த்தராகிய ரெண்டாவது அந்த ஒன்னாவது அதிகாரத்துல ஒன்னு ராஜாக்கள் ஒன்னாவது அதிகாரம் 37 கர்த்த ராஜாவாகிய என் ஆண்டவனோட எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடும் இருந்து. தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்று. இது ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்து 47 வசனத்துல இன்னொரு தீர்க்க தரிசனம். ராஜாவின் ஊழியக்காரரும் தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து தேவன் சாலமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கிலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் பெரிதாக்குவாராக என்றார்கள். ராஜா தம்முடைய கட்டிலின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார். இதை கேட்கிறப்ப ஆராதனை பண்ணிட்டு முடிஞ்சிட்டார். ஆனா அடுத்து இந்த மகன் மூலமா சிங்காசனம் பெரிதாகிறத பிரபலம் பெரிதாகிற எல்லாம் இருந்து பார்த்தது யாருதான் இருந்திருக்கணும்? பாதி போயிட்டு இப்ப நான் மறுபாதி மீதியா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நாம சொல்லாம, ஆண்டவரே நான் மட்டும் தனியா இன்னும் பார்க்க வேண்டிய ஒரு மகிமையை என் வாழ்க்கையில இன்னும் நீங்க மீதியா வச்சிருக்கிறீங்க. நான் மீதியா தனியா இருந்து பார்க்க போற அந்த அந்த மகிமை, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்த மகிமையின் அளவை விட இனிமே மீதி உள்ள வாழ்க்கையில நான் பார்க்க போற மகிமையின் அளவு அதிகம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க முழு வாழ்க்கையில கண்ட கர்த்தருடைய மகிமையை பார்க்கலும் அதிகமான பெரிய மகிமைய மீதியா இருக்கிற வாழ்க்கையில காண கத்தர் என்ன செய்வார்? கிருபை செய்வார். இதுதான் கத்தருக்குள்ள ஓடி முடிச்சு தனியா இருக்கிற ஒரு தெய்வீக தம்பதிகள் வாழ்க்கையில தேவன் செய்கிற மகத்தான கிரியைகள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லலாம், நான் டைம் இல்ல, அதனால ஸ்கிப் பண்றேன். நடைமுற வாழ்க்கையில இப்ப உள்ள ஜெனரேஷன்ல நான் சொல்றேன், சிலருடைய மெனிசில அருமையா இயேசுன மோட்ல இருக்கிற இப்போ ஊழி செஞ்சிட்டு இருக்கிற ரீகன் கோமஸ், அண்டன் கோமஸ், ஜெகன், இந்த மூணு பேருடைய தகப்பனார் ரவி அண்ணன் அப்பாவோட ஆரம்பத்தில் இருந்து ஊழியத்தில் தோள் கொடுத்து நின்ன ஒரு தேவ மனுஷர். தலைமையில் அப்பாவுடைய கேசட்டை சுமந்து சுமந்து போய் விற்றவர் ரவி அண்ணன். அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு பாத்திரம். அவருக்கு மூன்று பிள்ளைங்க பாருங்க. இப்போ சரியாக ரீகன் வந்து எமர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்போ அதுக்கான சிம்டம் அப்போ தான் அந்த காரியங்கள்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்போமே அண்ணன் கத்தருக்குள்ளே போயிடுறாரு. நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் ஒரு எஸ்னமோடு ஒரு ஒரு கான்ஃபரன்ஸில் அப்போ அண்டன் வேதனையோடு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. காரில் வர்றப்ப தான் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். அப்பா நான் எல்லாம் சூடு எல்லாம் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் அப்போ தான் லேச விதைகள்லாம் முளை விட்டு நிற்கிது. அண்ணன் பாஸ் ஆகிட்டார். இப்போ மீதி அக்கா மட்டும் இருக்கிறாங்க. இப்போ அக்காட்ட போய் கேட்டால் இது என்ன சஞ்சனமான வாழ்க்கை என்ன சொல்லுவாங்க? அண்ணன் இல்லாதது ஒரு துக்கம். ஆனால் ஊழியத்தில் இந்த மீதி இருக்கிற வாழ்க்கையில் அண்ணன் பார்க்காத மகிமையில் அக்காவை பார்க்க வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ சிங்காசனம் பெருசாக இருக்குது, எல்லைகள் பெருசாக இருக்குது. கோயில்பட்டிக்குள்ள இருந்த ஊழியம் வந்து அதனுடைய எல்லைகள் ரொம்ப பெரிய அளவில் விரிவடைஞ்சிருக்கு. இதெல்லாம் மீதியா இருக்கிறாள் பார்க்கறதுக்குன்னு தேவன் வச்ச மீதம். ஒருத்தர் மீதம் வைக்கிறாருனா, மீதியா வச்சிருக்கிறாருனா, அவர் பார்க்க வேண்டிய தேவனுடைய மீதம் ஏராளமா இருக்குங்கிறதுனாலதான் அவங்க மீதியா இருக்கிறாங்க. அருமையான கத்திற்கு நித்திரடைஞ்ச போதகர் ஜெய்சன் பாஸ்டர் நாகர்கோயில், அவங்க மகன் ஜான்சாம்
லேசா எமர்ஜ் ஆகுறப்ப ஒரு ஒரு ஆராதனையில அவர் நின்று நடத்திட்டு இருக்கிறாராம். அவர் ஜீப்ல வெளியில நின்று மறிக்க போறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியா, முன்னாடி மகனுடைய வர்ஷிப்பை வெளியில் உட்காந்து கார்ல உட்காந்து அருமையாக கேட்டு நல்லா அதை அனுபவிச்சுட்டு அடுத்த வாரத்தில் அவர் கர்த்தருக்குள்ள நித்திரடைகிறாரு. மகன் அப்போ தான் எமர்ஜ் ஆகிறார். யாரு? ஜான் சாம். சாம் எமர்ஜ் ஆகிறாரு. இப்போ சாம் மட்டுமா எமர்ஜ் ஆனாரு, அடுத்து யார் எழுப்பிட்டா? டேவிட். டேவிட் சாம் எழுப்பியாச்சு. சக்க போட்டு போடுறாங்க ரெண்டு பேரும் ஆண்டவர் எழுப்பி. ஹல்லேலூயா. அவங்க ஆலயத்துக்கு நான் போயிருந்தேன். போயிருந்தப்ப பார்த்தா அவங்க அப்பாவோட தரிசனம் ஒரு 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 இடம் வாங்கி ஒரு அங்கே ஒரு ஆலயத்தை கட்டி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவங்க லெவலில் போட்ட அசிவாரம் இன்னைக்கு பிள்ளைங்களை வச்சு தேவன் கட்டியிருக்கிறாரு. என்னவோ ஒரு ராஜரீக மகத்துவம் அந்த ஆலயத்தை பார்த்தாலே, அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டம், எல்லாமே நவீன வசதிகளோட. அவர் அவர் மகன்கிட்ட பேசினா சொல்லுவார், எங்கள் அப்பா இப்படிலாம் ஆசைப்பட்டாங்க, லிஃப்ட் வைக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாங்க, வயசானவங்கெல்லாம் மேலே ஏறி வர்றதுக்கு அதெல்லாம் வேணும்னு விரும்பினாங்க. இந்த பாருங்க என்ன இருக்கு, லிஃப்ட் இருக்கு. எங்க அப்பா ஒரு சின்ன ஒரு மைக்கை வச்சு அதில் பேசுறதுல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ பாருங்க எக்யூப்மெண்ட்ஸ் லட்சக்கணக்கான விதத்தில் பெரிய பெரிய பிஏ சிஸ்டத்தை நாங்கள் வாங்கி மாட்டிருக்கிறோம். எல்லாமே எல்லாமே நவீன நவீனமான மெத்தடு. இப்போ அந்த தாய் பாருங்க, ஜாய்சனுடைய ஜான் சாமோட அம்மா, இது எல்லாம் இருந்து அதை பார்க்குற மீதா அம்மா மீதியா ஏன் வச்சாருனா இந்த மீதத்தை பாக்குறதுக்கு தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப சந்ததிகளை வளர்றத சேர்ந்து பாத்தீங்க, ஆனா சந்ததியோட வாழ்க்கையில விளைச்சல பாக்குறதுக்கு யாரோ ஒருத்தர் மீதமா இருக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வளர்த்தீங்க, ஆனா விளைச்சல்னு வர்றப்ப ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் பாக்குறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? ஒருவேளை விளைச்சல் ஆரம்பத்துல சில இதை நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஆனால் மீதம் இருக்கிறத மீந்து இருக்கிறவர் பார்க்கணுங்கிறது தேவனுடைய திருவிழா. அப்போ எப்படி நம்ம பேசிக்கணும் நேசிக்கிறவங்க? இங்கே பாரு, எப்படியோ நம்ம காலம் வர்றப்ப ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் முந்த போகிறோம், ஒருத்தர் என்ன செய்ய போகிறோம், மீந்து இருக்க போகிறோம். ஐயோ நான் மீந்து இருக்கிறேனே, நானும் ஜீக்கிறேன் அத்தான் அவங்க பின்னாடியே நான் வந்துடலாமான்னு பார்க்குறேன், அல்லது என் செல்லமே என் கண்ணே நானும் அந்த மாதிரிலாம் நாம் மனுஷீகமாக யோசிக்காமல் யோசனை வரும். அப்படி அந்த வழியில் நமக்கு அந்த யோசனை என்ன செய்யும் வரும். ஆனால் அது மனுஷீகம், அந்த எண்ணம் மனுஷீகமானது. அந்த இடத்துல தெய்வீகம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம சேர்ந்தே எல்லாத்தையும் பார்த்தோம், சேர்ந்தே பிரயாசப்பட்டோம், ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்ததை விட நம்ம யார் மீதமாக இருக்கிறோமோ அவங்க அதிகத்தை பார்க்க போகிறோம். நான் மேலேருந்து அவரோட இருந்து பார்ப்பேன், நீ கீழேருந்து அவருக்குள்ளேருந்து பார்ப்பேன். இந்த மாதிரி ஒரு விசுவாச வார்த்தைகளை நமக்குள்ளே பேசி நம்மளை கட்டி எழுப்பி நம்ம மனதை பக்குவப்படுத்துகிறப்ப இந்த அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் வர்றப்ப இதுதான் ரியாலிட்டி, வாழ்க்கையினுடைய யதார்த்தமே இதுதான். ஹல்லேலூயா. அப்போ மீதமுள்ள வாழ்க்கையில் நாம் பார்த்து பார்த்து பூரிக்க வேண்டிய விசேஷித்த காரியங்களை அவர் இன்னும் நம்மளோட லைஃப்பில் மீதமாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ கணவனை பிரிஞ்சிருக்கிற மனைவி, அல்லது மனைவியை பிரிஞ்சிருக்கிற கணவர், அல்லது தகப்பனை பிரிஞ்சிருக்கிற பிள்ளைங்க, அல்லது ஸ்தல போதகரை பிரிஞ்சிருக்கிற சபையார், அல்லது தலைமை போதகரை பிரிஞ்சிருக்கிற உடன் ஊழியன், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, ஐயோ நாங்கள் மீதமாக இருக்கிறோமே அப்படின்ற ஒரு விரக்தி நமக்குள்ளே வராமல், எங்களை மீதமாக வச்சுருக்கிறீங்கன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு மீதியை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எங்களுக்கு அப்படி ஒரு அறுப்பை நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, வச்சுருக்கிறீங்க. பட்ட பிரயாசெல்லாம் வீணாக போனால் தான் விரக்தி அடையணும். ஆனால் பிரயாசத்துக்கான பலன் விளைஞ்சிருக்கிறப்ப அதை பார்த்து திருப்தி அடைய தேவன் கிருபை செய்வார்னா அதை பார்க்கறதுக்கு நம்மளை மீதமாக வச்சதே பெரிய பாக்கியம். கர்த்தரின நச்சதி சொல்றார், மீதமாக இருக்கிறவங்க நீங்கள் சேர்ந்து பார்த்ததை விட பெரிதான காரியங்களை இனிமே பார்க்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், கிருபை செய். மீந்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய மகிமையை மீதமாக வச்சிருக்கிறார். மேற்கொண்டு பார்க்கறதுக்கு வாழ்க்கையில் எதுவும் இல்லாதப்ப தான் சலிப்பும் வெறுப்பும் விரக்தியும் வருது. ஆனால் இதுவரை பார்த்துராத அதிகமான மகிமையை, அதிகமான மேன்மையை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர்றப்ப அந்த வாழ்க்கை விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாயிருது, துர்லிங்காயிருது. ஆமன் சொல்லுங்க. ஸோ ஒரு 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 மனுஷன் வெற்றிகரமாக தன்னுடைய ஓட்டத்தை கிறிஸ்துவுக்குள்ளே ஓடி முடிச்சிருக்கிற பட்சத்தில் அவருடைய சந்ததியும் அவருக்கு பிறகு வெற்றிகரமாக அந்த ட்ராக்ல ஓடி வந்து கொண்டிருக்கிற பட்சத்தில்
நான் இன்னும் பார்க்க வேண்டிய மீதத்தை ஆண்டவர் நிறைய வச்சிருக்கிறார். அதான் என்ன குறித்த தேவனுடைய திருவிழா. நகமியும் ரூத்தும் மீதியாக இருந்த வாழ்க்கையில் கண்ட மீதம் எவ்வளோ பெருசுங்க, நினச்சி பார்க்க முடியுமா நம்மளால? ஃபைனலாக ஆண்டவர் சொல்கிறாரு, பிரிவு மரணத்து நிமித்தம் துக்கம் உண்மைதான், ஆனால் துக்கத்துக்கு பிறகு ஒரு தேக்கம் இருந்தால் தான் நம்ம கலங்கணும் வேதனைப்படணும். அவர் போனாருங்க, போகிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே தேக்கமாயிருச்சுன்னா தான் வருத்தமாக இருக்கணும். ஆனால் இங்கே தேக்கத்துக்கு இடமே இல்லை, எல்லாம் பரவியில் பாயுது, பயங்கர தாக்கமாவில் இருக்கு. அவர் 8 அடினா இங்கே 16 அடியில் பாயுது. எஸ், அவர் 16 அடினா மகன் தகப்பன் 8 அடினா புள்ள 16 பாயுது. சரி, புள்ள 16 தான் பாயிறான்னா பேரப்பிள்ள 32 பாயிறான். ஒரு பக்கம் அவர் இல்லைங்கிற துக்கம், இன்னொரு பக்கம் சந்ததிகள் மூலம் உண்டாகிற வீரியமோ தாக்கமோ வர வர அதிகமாகிறப்ப இதை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பாக்கியத்தை, இதெல்லாம் மீதியாக இருந்து பார்க்கும்படி எனக்காக நீங்கள் வச்ச மீதமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி எஞ்சிய வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறதான் தேவன் நமக்கு அருளி செய்கிற ஞானம். ஹல்லேலூயா. இது போல முந்தினவர் நிமித்தம் துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் பிந்தி எழுகிற தாக்கத்தை கண்டு, தாக்கத்தை கண்டு கண்டு எதுவுமே தேங்கலையே, எல்லாம் பயங்கர வீரியமாவில் இருக்கு, எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாவில் இருக்கு, நாங்கள் கண்டதை விட இப்போ பார்க்கறது அதிகமாக இருக்கு. சரி, இதுதான் அதிகம்னு பார்த்தா இவனுக்கு பிறகு வர்றவன் அதோட அதிகமாக என்ன செய்யறான் இருக்கிறான், எதுவுமே தேங்கலையே. ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையே எல்லாம் தொடருதே, இதை பார்க்கறது பாக்கியாண்டவரே, இதை பார்க்கறது ஒரு பெரிய பூரிப்பாண்டவரேன்னு சொல்லி இந்த தாக்கத்தை பார்த்து பார்த்து தன்னுடைய துக்கத்தை மேற்கொள்றது தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிற ஒரு தெய்வீக வழிமுறை. ஆண்டவர் இந்த நாட்களில் உறவுகளை பிரிஞ்சு இருக்கிற, உறவுகளை பிரிஞ்சது நிமித்தம் துக்கத்தில் துடிதுடிச்சு வழியோடு இருக்கிற மீதியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அந்த செய்திக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சில இடத்துல ஓட்டம் முடிஞ்ச அடிதடி சண்டை சச்சரவு குழப்பம் வருது, ஆனால் சில இடத்துல ஓட்டம் முடிஞ்ச பிறகு அது மகிமையான விதத்தில் சீற்றம் எடுக்குது. மூசைக்கு பிறகு என்ன குழப்பம் வந்துச்சு? ஒரு குழப்பம் இல்லையே. மூசை வாழ்க்கையில் கண்ட மகிமையோட யோசுவாவோட வாழ்க்கையில் கண்ட மகிமை அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஆளோட ஓட்டம் முடிஞ்ச பிறகு குழப்பம் வராமல் அதில் இன்னும் தெல்ல தெளிவும் இன்னும் ஒரு பெரிய ஃப்ளோவும் இருக்குன்னா மீதியாக இருக்கிறாள் அதை பார்த்து சந்தோஷப்படுவோமே. ஆமென். ஹல்லேலூயா. அதை பார்த்து பார்த்து பூரிப்படையும்படியான ஒரு 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 மீதியான அறுப்பை ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் நமக்கு அருளி செய்கிற பட்சத்தில், ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு அறுவடையை தந்து என்ன நீங்கள் திருப்தியாக வச்சுருக்கிறீங்களே, அதுக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி மீதம் இருக்க வாழ்க்கை ஓட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இளம் விதவைகளுக்கு ஆண்டு சொல்றார், இளம் பிராயத்துல தங்களுடைய மனைவியை இழந்துட்டு தனிச்சு நிக்கிற விரக்தியோடு நிக்கிற கணவனை உங்களுக்கு ஆண்டு சொல்றார், என்ன இனிமே எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க செத்தலாங்கிற முடிவுக்கு மட்டும் வந்துடாதீங்க. நீங்க தனியா பார்க்க வேண்டிய ஏராளமான ஒரு மீதத்தை, மகிமையான மீதியான அறுப்பை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். இதை நினைச்சு நம்மளை தேற்றுக்கொள்ள தேவன் இந்த கால நேரத்தில் நமக்கு தருகிற இந்த கிருபையின் வார்த்தைகளுக்காக அவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ். ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, என் ஓட்டத்தில் நான் நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, சகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவே நீரு தேவரே.
ரொம்ப துக்கமான செய்தி. அருமையான எவாஞ்சலிஸ்ட் பிரைட் சுந்தர் எங்கள் ஆலயத்துக்கெலாம் வந்து ஒளிச்சுருக்கிறார், தோட்டத்துக்கு வந்திருக்கிறார், நல்ல ஒரு நடனமாடி ஆண்டவருக்குள்ள களி கூர்ந்து ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு தேவ மனுஷன். செய்தி வருது மறைச்சிட்டாரு. ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்னை ஞாபகம் இருக்கான்னு என்னோட பேசினார். மூணு பிள்ளைகளை காட்டினார், நல்ல கொழு கொழுன்னு விளம்பரத்தில் வர்ற மாதிரி மூணு பசங்க. மூணு பசங்களை குறித்தும் ஒவ்வொரு டெஸ்டிமனி சொன்னார். மூணுமே சூப்பர் நேச்சுரல்னார். அந்த மூணு குழந்தைங்களை குறித்து எக்கச்சக்கமான கனவுகளை, எத்தனையோ விதமான ப்ரொஃபட்டிக்கலாக தேவன் அந்த பிள்ளைகளை குறித்த காரியங்களை என்னோட பரவசத்தோடு ஷேர் பண்ணார். நான் இப்போ மூணு பிள்ளைங்கள் மனைவியோடு தனிச்சு நிற்கிறாங்க, அவரும் இல்லை. மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, வருத்தமாக இருந்துச்சு, வலியாக இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த மாதிரி கொடுக்குற இந்த வேர்டு தான், இந்த விஸ்டம் தான், இந்த இந்த வலியிலையும் நம்மளால் வாழ முடியுங்கிற ஒரு விசுவாசத்தை கொடுக்குது. ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் பார்த்துட்ருக்கிற நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா, இந்த மீதமான வாழ்க்கை நான் எப்படி வாழ போகிறேன்னு சொல்லி நீங்கள் உடஞ்சி நொறுங்கி போய் செதஞ்சு போய் இருக்கிறது உண்மைதான், துக்கம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் உங்கள் கணவரோட அல்லது உங்கள் மனைவியோட உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேக்க நிலைமை காணப்பட தேவன் அனுமதிக்காமல் அவங்களோட ஆப்சன்ஸ்லையும் இன்னும் காரியம் பயங்கரமான ஒரு சீற்றத்தோடு எழும்புது அப்படின்னா, இந்த தாக்கத்தை பார்த்து பார்த்து இந்த வலியை சகிக்க, இந்த வலியை மேற்கொள்ள, இந்த வலியின் மத்தியிலையும் வாழ தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். எந்த தரிசனத்தை குறித்து உங்கள் ரெண்டு பேருடைய ஆண்டவர் பேசி உங்கள் இணைப்பை உண்டாக்கினாரோ, எந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை தந்து உங்களுக்கு பிள்ளைகளை தந்தாரோ, அந்த 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 சந்ததியோட வாழ்க்கையில் அவருடைய பலத்த கிரியைகள் நிகழ்கிறத பார்க்கக்கூடிய ஒரு நீடிய ஆயுசை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார்னா, அந்த ஆயுசுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விரக்தியோட, சலிப்போட, மிகுந்த மனச்சோர்வோட, சஞ்சலத்தோட இந்த மீதமுள்ள வாழ்க்கையை தேவன் வாழ விடவே மாட்டார். உங்க கணவரோட உள்ள இணைப்பு அல்லது உங்க மனைவியனோட உள்ள இணைப்புல தான் ஒரு 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 அறுபட்டு இருக்க ஒளிய, தேவ திட்டத்தோட இந்த உங்க குடும்பத்துக்கு இருக்கிற பிணைப்புல எந்த பாதிப்பும் இல்லை. ஸ்டில் கோஸ் ஆன், it still continues, and you will see greater glory in the years to come. Hallelujah. Painful da idu idu pesuradhu evlo depth nu enakku theriyum. Elappula irukkravangalukku indha vaartha idu evlo kadinangiradha na nalla purinju unarndhu en manasula nalla andha pressure anubhavichu na solren. Hallelujah. Unga nellamaila irundhu paarthu இதை சொல்ல முடியலன்னாலும், ஆண்டவரே இப்படி தான் இருக்குன்னு இந்த வேர்ட்லேருந்து எங்களை யூகிக்க வைக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய பேட்டர்ன். இப்படி தான் எல்லோட லைஃப்பும் முடிய போகுது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் இதுதான் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திச்சே ஆக வேண்டிய யதார்த்தம், நிர்பந்தம். ஆண்டவரே நான் இல்லைங்கிற துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், நான் இன்னைக்கு செய்கிற ஊழியத்தில் எந்த ஒரு தேக்கமும் இல்லாமல் இந்த மினிஸ்ட்ரி, நான் 8 அடினா என் சந்ததி 16 அடி, என் பேரப்பிள்ளை 32 அடிங்கிற ஒரு வீரியம் என்னுடைய சந்ததியில் இருக்கும்னா, அந்த வீரியத்தை பார்க்கறதுக்காக என்ன நீங்கள் உசுரோடு வைக்கிறதுக்குனா, அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். தகுப்பனை இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த கால நேரத்தில் நீங்கள் தேவையுள்ளவங்களோடு நீங்கள் பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படிதான் நடந்திருக்கு, இப்படி தான் நடக்குது, இப்படி தான் நடக்க போகுது. ஒருவேளை இன்னைக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாங்கள் இல்லைனாலும், ஏதோ ஒரு நாளில் இந்த சூழ்நிலையில் நாங்கள் நிற்க போகிறோம். ஆண்டவரே எங்களை திடப்படுத்தும்படி, எங்களை பலப்படுத்தும்படி, வாழ்க்கையின் யதார்த்தத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லி, எதையும் மறைச்சி எதையும் பூசி மொழுகாமல்
இதாம்ப்பா இப்படிதான்ப்பா நடக்கும். ஆனாலும் நீ ஒரி பண்ணாத, மீதமாக இருக்கிற உன்னை நீ பார்க்கறதுக்குன்னே சில மீதியான ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன். அதை மறுபடியும் மறுபடியும் நீ பார்க்க உனக்கு நான் கிருபை செஞ்சு உன்னை ஆற்றுவேன், உன்னை தேற்றுவேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை தூக்கி நிறுத்தி திருப்தியோடு உன் கண்ணை மூட நான் உனக்கு கிருபை செய்வேன்னு சொல்லி இந்த இந்த வெளிச்சத்தை தந்து எங்களை ஆற்றுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. கத்திருந்த வார்த்தையை யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேருங்க. யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு பலப்படணுங்கிறது உங்களுடைய திருவுள சித்தமோ அவங்கெல்லாம் கேட்கும்படி நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Praise the Lord. God bless you.